வணக்கம் மாணவர்களே, என்னுடைய ஆங்கிலாசன வகுப்புக்கு எப்போதும் போல் நான் உங்களை வரவேற்கிறேன். நல்லா இருக்கீங்களா? என் பெயர் நலங்கிள்ளி. இப்போ நம்ம வந்து இந்த கிளாஸில் ரெண்டு வாக்கியங்களை எப்படி இணைக்கிறது அப்படின்னு சொல்லி கற்றுக்க போகிறோம். அதுக்கு நம்ம ரெண்டு வகையான வார்த்தைகளை மட்டும் எடுத்துக்கிட்டு கற்றுக்கலாமா? நிறைய வகையில் வாக்கியங்கள் இணைக்கலாம். இந்த கிளாஸை பொறுத்த வரைக்கும் நம்ம ரெண்டே ரெண்டு வார்த்தையும் எடுத்துக்கிறோம். அது என்னென்ன வார்த்தைகள்? அண்ட், அப்புறம் டூ. அதுக்கு எக்ஸாம்பிளா ஒரு சென்டென்ஸ், பாரி உணவகத்துக்கு போகிறான் பாரி தோசை சாப்பிடுகிறான். இதுக்கான இங்கிலீஷ் நம்ம இது வரைக்கும் படிச்சு வச்சு ரொம்ப எளிதாக எழுதிடலாமே. பாரி கோஸ் டு த ரெஸ்டாரண்ட் பாரி ஈட்ஸ் அ தோசை. இப்போ நம்ம இந்த ரெண்டு வாக்கியத்தையும் அண்டை வச்சு எப்படி இணைக்கிறது? பாரி உணவகத்துக்கு போய் தோசை சாப்பிடுகிறான். இது எப்படி நினைக்கலாம்? அண்டை போட்டு பாரி கோஸ் டு and eats a dosai. And vandircha adutha ipo 2 vachi epdi nikkudun paapom. Paari dosai saapiduvadharku உணவகத்துக்கு போகிறான். இதுக்கு முதல்ல இங்கிலீஷ் நான் எழுதிடுறேன், அப்புறம் நான் விளக்கி சொல்றேன். பாரி கோஸ் டு to eat a தோசை. இங்க சாப்பிடுவதற்கு அப்படின்னு கூ வருது இல்லையா? இந்த கூ தான் இங்கே டூ. இந்த கூ தான் இங்கே டூ. எப்படி? இப்போ நம்ம வந்து மதுரைக்கு அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம்? என்ன சொல்லுவோம் நம்ம? டூ மதுரை அப்படின்னு சொல்லுவோம் மாட்டோமா? மதுரைக்கு என்ன சொல்லுவோம்? டு மதுரை அப்படின்னு சொல்லுவோம்ல. இந்த டூ இந்த கூ அப்படின்னு சொல்லுவோமா மாட்டோமா? இங்கே கூட பாருங்க, உணவகத்துக்கு இல்லையா, உணவகத்துக்கு அப்படின்னு வரும்போது டு த ரெஸ்டாரண்ட் அப்படின்னு வருதா இல்லையா? டு த ரெஸ்டாரண்ட் உணவகத்துக்கு. இந்த கூ வரும்போது இங்கே டூ வருதா இல்லையா? அதே மாதிரி தான் இங்கேயும் சாப்பிடுவதற்கு அப்படின்னு வரும்போது டு ஈட் அப்படின்னு வருது.
நம்ம தமிழில் இயல்பாக சொல்கிறதா இருந்தால் சாப்பிட, பாரி தோசை சாப்பிட உணவகத்துக்கு போகிறான். சரியா? நம்ம இன்னும் ரெண்டு சென்டென்ஸ் எழுதி பார்த்து இதே மாதிரி நினைக்கலாமா? இப்போ அடுத்த வாக்கியம், சிறுவர்கள் மைதானத்துக்கு போகிறார்கள். இன்னொன்று, சிறுவர்கள் விளையாடுகிறார்கள். இதுக்கு இங்கிலீஷ் என்ன? சில்ட்ரன் கோ டு த கிரவுண்ட் சில்ட்ரன் பிளே. இது எப்படி முதல்ல அண்டை வச்சு இணைக்கலாம்? சிறுவர்கள் மைதானத்துக்கு போய் விளையாடுகிறார்கள். இதுக்கு இங்க என்ன வரும்? சில்ட்ரன் கோ டு த கிரவுண்ட் அண்ட் பிளே. முதல்ல அங்கே வந்து ரெண்டு பாரி இருக்கும்போது ஒரு பாரி போயிடுச்சு இல்லையா, அதே மாதிரி தான் இங்கே ஒரு சில்ட்ரன் போயிடுது. தமிழ்லையும் வந்து சிறுவர்கள் போயிடுது பாருங்க. சரி, இப்போ டூவை வச்சு எப்படி நினைக்கலாம்? சிறுவர்கள் விளையாடுவதற்கு இது நம்ம சுருக்கம் எப்படி சொல்லலாம்? விளையாட, சிறுவர்கள் விளையாட மைதானத்துக்கு போகிறார்கள். இதுக்கு என்ன செய்யணும்? இங்க சில்ட்ரன் கோ டு த கிரவுண்ட் டு பிளே. இங்க இந்த கூ தான் டூ ஆகுது, நம்ம பார்த்த மாதிரி தான். சரியா? இப்போ நமக்கு வந்து இன்னொரு சென்டென்ஸ் பார்க்கலாமா? நம்ம அடுத்து ரெண்டு சென்டென்ஸ் ஒன்று எழுதிக்கிட்டு இருக்கோம். இந்த முதல்ல இங்கிலீஷில் எழுதிக்கலாமா? தே கோ டு த ஆஃபீஸ் இல்லையா. அடுத்து நான் அவர்கள் தூங்குகிறார்கள், தே ஸ்லீப். இது ரெண்டு எப்படி ஜாயின் பண்ணலாம்? அண்டு போட்டு. முதல்ல தமிழில், அவர்கள் அலுவலகத்துக்கு போய் இதுக்கு இங்கிலீஷில் அண்டு போட்டு எப்படி நினைக்கலாம்? தே கோ டு த ஆஃபீஸ்
and sleep. But the two put our head Thunga Aluvalagathukku போகிறார்கள் இங்க என்ன தே கோ டு த ஆஃபீஸ் டு ஸ்லீப் எழுதிங்க நான் இந்த மாதிரி ரெண்டு ரெண்டு தமிழ் சென்டென்ஸாக ஒரு அஞ்சு கொடுக்குறேன் நீங்களே எழுதி பார்த்துக்கிறீங்களா இந்த அஞ்சு சென்டென்ஸ் நான் அப்படியே படித்து காமிக்கிறேன் நம்பர் ஒன் கயல்விழி கோயிலுக்கு போகிறாள் கயல்விழி பூ வாங்குகிறாள் அடுத்து நம்பர் டூ கண்ணன் பள்ளிக்கு செல்கிறான் கண்ணன் தேர்வு எழுதுகிறான் நம்பர் த்ரீ சகாயம் கடைக்கு போகிறார் சகாயம் புத்தகங்கள் வாங்குகிறார் அடுத்து நாலு பூங்கொடி துணி விற்கிறாள் பூங்கொடி பணம் சம்பாதிக்கிறாள் ஐந்து முத்து சோப்பு வாங்குகிறான் முத்து துணி துவைக்கிறான் இந்த ரெண்டு வாக்கியத்தையுமே அண்டு போட்டு சேர்க்கணும் டூ போட்டு சேர்க்கணும் நான் சொல்லி கொடுத்த மாதிரி இந்த ஹோம்ஒர்க்கான ஆன்சரை நம்ம அடுத்த கிளாஸில் பார்ப்போம் இந்த ரெண்டு சென்டென்ஸ் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கு இல்லையா நம்ம படித்ததோட அதையும் நீங்கள் ஹோம்ஒர்க் எழுதிட்டு வாங்க நம்ம சரியாக தப்பான்னு அடுத்த கிளாஸில் செக் பண்ணிக்கலாம் ஹோம்ஒர்க்கெல்லாம் ரெடியாக பண்ணிட்டு வந்துடுறீங்களா நம்ம அடுத்த கிளாஸில் பார்ப்போமா அது வரைக்கும் நன்றி வணக்கம் மாணவர்களே நலங்கிள்ளி இங்கிலீஷ் கற்றுக்கிறதுக்காக ஆங்கில ஆசான்கிற புத்தகத்தை எழுதியிருக்காரு இந்த புத்தகத்தை வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா அடுத்தடுத்த வகுப்புகளை கவனிக்க இன்னும் வசதியாக இருக்கும் இதோடைய அமேசான் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் டிஸ்கிரிப்ஷனில் பார்க்க முடியாதவங்க கமெண்ட் செக்ஷனில் பின் பண்ணியிருக்கிற கமெண்ட்டை பாருங்கள் அதில் அந்த லிங்க் இருக்கும்